பலனூர் மனமே நீனை பார்ப்போம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியான சுல்தான் வெற்றி தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய 22வது படத்தில் இணைகிறாரு. பார்த்தீங்கன்னா யாரோட இணைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் மித்ரன், அதாவது பார்த்தீங்கன்னா இரும்பு திரையாண்டு பார்த்தீங்கன்னா சிவார்த்தன் அண்ணாவோட ஹீரோ, இந்த மாதிரி ரெண்டு வெற்றி படங்களை கொடுத்த பி எஸ் மித்ரன் சாரோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்தியனை இணைகிறாரு அப்படின்ற ஒரு அஃபீஷியல் நியூஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்தாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12:30 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஊட போகிற அப்படின்னு நம்ம பி எஸ் மித்ரன் சாரே சொல்லிட்டாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 12:30 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 இருக்கும்னு நினைக்கிறேன், 11:50 அப்போ பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஒட்டின போஸ்டர் மாதிரி ஒரு பிக்சர் வெளியாயிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியனை ஃபஸ்ட்டு போஸ்டரே தான் ஒட்டியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வராத முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக யாரோ ஒட்டியிருக்காங்க, அது யாருன்னு தெரியல. அப்போயே நான் வீடியோ பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது கன்ஃபார்மாக அப்படின்றத. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அதேமாரி அதே போஸ்டர் தான் இப்போ 12:30 ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்காங்க. இது யார் லீக் பண்ணா அப்படின்றத தெரில. அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்தியான 22வது படத்தோட டைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தோட டைட்டில் சர்தார் அப்படின்றத அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த பிக்சர்லேயும். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியான ஒரு வயசான லுக்கில் ஹாஸ்பிட்டல் லுக்கில், அதாவது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எப்படி இருப்பாங்க பேஷண்ட் அந்த மாதிரி லுக்கில் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எக்ஸ்பிரஷன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம பி எஸ் மித்ரன் சார் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் இயக்கியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா இரும்பு திரை அண்ட் பார்த்திங்கன்னா ஹீரோ, இந்த ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த கார்த்தி அண்ணா ஒரு சர்தார் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரில. அதாவது பார்த்தீங்கன்னா இதேமாதிரி க்ரைம் த்ரில்லராக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இந்த வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. நம்ம கார்த்தியான 22வது படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு, அதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதை பார்த்து உங்களோட கருத்து என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இதேமாதிரி தமிழ் சினிமா அப்படியே வேணும்னு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.